இணையதளத்தில் வைரலாகும் ஒரு பெண்ணின் உடல் அசைவு, அவ பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய மொழி, அதில் இருக்கக்கூடிய நாட்டுப்பற்று, யார் அவ, எந்த ஊருக்காரவங்க, ஒரு நாடாளுமன்றத்தில் 21 வயசு பொம்பளை புள்ள பேசின பேச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்கு ஆராத்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த உலகமும் அவளுடைய பேச்சை கேட்குது. ஒரு பெண் சிங்கத்தினுடைய கர்ஜனைய ஒரு நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய துணிவு எங்கிருந்து அவளுக்கு வந்தது? அவரிடத்தில் இருக்கக்கூடிய தாய்மொழி பற்று ஏன் நம்மக்கிட்ட இல்லை? வாங்க பார்க்கலாம் அவங்க யாரு அப்படின்னு. இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த பேர் இன்னைக்கு இணையதளத்தில் அதிகமான நபர்களால் தேடப்படக்கூடிய ஒரு பேராக மாறி இருக்கு. அதுக்கான காரணம் அவங்க பேசியிருக்கக்கூடிய பேச்சு, ஆடி இருக்கக்கூடிய ஆட்டம், அது ஹக்கா அப்படிங்கிற நடனம், பேசியிருக்கக்கூடிய மொழி மாவோரி அப்படிங்கிற மொழி. இது எந்த ஊரில் பேசக்கூடிய பேச்சு? நியூசிலாந்து. நியூசிலாந்துங்கிறது ஒரு தீவு. அந்த தீவுக்குள்ள 150,000 மாவோரி மக்கள் இருக்காங்க. நியூசிலாந்து பாப்புலேஷனில் குறிப்பிடத்தகுந்த ஒரு இடத்தை பெற்றவர்கள் தான் இந்த மாவோரி அப்படிங்கிற மக்கள். இவங்களுடைய இனம் பழங்குடியின இனம். அப்போது இந்த பொண்ணு பழங்குடியின பெண். அந்த ஊரில், அந்த நாட்டில் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய தாத்தா அந்த இடத்துல முதல் அமைச்சராக இருந்தவங்க, 1800 தொடக்கத்தில் இருந்தவங்க. அவங்க பேசக்கூடிய மொழி நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க பேசிய வார்த்தைகள் என்னென்னா, என்னுடைய இந்த வெற்றியை என்னுடைய தாத்தாவுக்கும் என்னுடைய பாட்டிக்கும் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய முன்னோர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு 21 வயசு பொம்பளை புள்ள பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள். அவங்க நியூசிலாந்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவங்க, பழங்குடியின மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டவங்க. அது மட்டும் கிடையாது, நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து பிரிஞ்சு வந்த அகதிகள் இருக்காங்கல்ல, அந்த அகதிகளுடைய கூட்டம்தான் இந்த மாவோரி அப்படிங்கிற இனம். 1818 இருந்து 1853 வரைக்கும் அந்த மாவோரிங்கிற இனத்தை அழிப்பதற்காக ஒரு பெரிய போர் ஒன்று நடந்தது. அந்த போரில் அவங்களுடைய தாத்தா பாட்டி பங்கெடுத்துக்கிட்டதனுடைய விளைவு, அந்த பொண்ணு, அந்த நாடு, அந்த மாவோரிங்கிற மக்கள், அந்த மாவோரிங்கிற மொழி பேசக்கூடிய அந்த கூட்டம் ஒரு பெரிய போர்க்களத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி உற்சாகமான வார்த்தைகளை பயன்படுத்தணுங்கிறத கற்றுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த மொழியை விட்டு கொடுக்காமல் இன்ன வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எந்த இடத்துல வந்து தன்னுடைய அந்த இனத்துக்கான பாடலை பாடியிருக்காங்கன்னா, ஆடியிருக்காங்கன்னா, பேசியிருக்காங்கன்னா, நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் வச்சு பேசியிருக்காங்க. நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் தன்னுடைய மொழியினுடைய பெருமையை கத்தி கூப்பாடு போட்டு உலக அரங்கத்திற்கு, நான் இந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவதான், இதுதான் என்னுடைய மொழி, இதுதான் என்னுடைய அடையாளம், இதுதான் என்னுடைய கலாச்சாரம்னு கத்தி சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த உலகமுமே இன்னைக்கு அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய தாத்தா பாட்டிலாம் உண்மையிலேயே
வான்வெளியில் இருந்து அவங்கள ஆசீர்வதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறும். சரி, இவ்வளவு பேசுறியே, இதெல்லாம் எதுக்கு? ரக்பி அப்படிங்கிற விளையாட்டு இருக்குது தெரியுமா? அந்த விளையாட்டு விளையாடக்கூடிய பெண்கள் வந்து கிவி, அவங்க வந்து கிவி கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. உலகத்தில் பல நாடுகள் இருக்குது. ஏன் நம்முடைய இந்தியாவினுடைய தேசிய கீதம் கூட இசைக்கப்படும். இங்கே நம்முடைய ஒரு விளையாட்டு அரங்கில் நம்ம போய் நிற்கும் போது நம்முடைய வீரர்கள் இருக்கும்போது இசைக்கப்படும். ஆனால் அந்த நியூசிலாந்தில் ரக்பி விளையாட்டு விளையாடக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய தாய்மொழியான இந்த மாவோரி அப்படிங்கிற இந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நியூசிலாந்தில் நிறைய இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க எல்லாரும். ஆனால் இந்த மாவோரி மக்களுக்கு வந்து 1800 தொடக்கத்தில் தான் இங்கிலீஷ் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. இவங்க 1600 ஆஸ்திரேலியாவிலேருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க, அகதிகளாக வந்தவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த மொழி சொல்லிக் கொடுக்கப்படுது. அந்த மொழி சொல்லிக் கொடுக்கப்பட்ட உடனே இவங்க இங்கிலீஷ் பக்கம் மாறலை, தொடர்ந்து இந்த மாவோரி இனத்துக்காகவும் மொழியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. ரக்பி விளையாடும் போது அவங்களுடைய ஓப்பனிங் சாங் இந்த மாவோரி அப்படிங்கிற அந்த தன்னுடைய பழங்குடியின பாட்டு தான். போருக்கான முன்னேற்பாடாக இந்த பாட்டை அவங்க உச்சரிக்கிறாங்க, ஆடி காட்டுறாங்க, பாடி காட்டுறாங்க, தனக்குள்ள நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறாங்க. தன்னுடைய மொழியையும் இனத்தையும் காப்பாற்றுறதுக்காக தொடர்ந்து பாடுபடுறாங்க. சரி, இப்படிப்பட்ட இனத்தை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. 1600 தொடக்க கட்டத்தில் ஜேம்ஸ் குக் அப்படிங்கிற ஐரோப்பியர் தான் இந்த நியூசிலாந்து அப்படிங்கிற தீவை வந்து கண்டுபிடிச்சதாக சொல்லுவாங்க. அதற்கு பிறகு வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து நேரடியாக 1600 தொடக்க காலகட்டத்தில் அவரும் போகிறார். போனதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவோரி இன மக்கள்கிட்ட அப்போல்லாம் வந்து சுட்டு கொன்றுவாங்க. நீங்கள் தீவு கூட்டத்தில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலே அங்கே மக்கள் வேறு ஒரு மனிதன் வரான் அப்படின்னாலே அவன் நம்மளுடைய எதிரி நினச்சி சுட்டு கொன்றுவாங்க. நம்ம அந்தமானில் கூட அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கியிருக்கு. ஒரு அமெரிக்கரை கூட அப்படி சுட்டு கொண்ட நிகழ்வுகள், அம்பு வச்சே அவங்க எய்து கொலை செய்த நிகழ்வுகள்லாம் அரங்கிருச்சு. அவங்க மொழியில் பேச தெரிஞ்சவங்கள மட்டும்தான் அவங்க உள்ளேயே விடுவாங்க. அப்படி ஒரு பெண்மணி மட்டும்தான் அந்தமானில் இருந்து அங்கே போய் பேச முடியும். இன்னமும் அவங்க பழங்குடிகள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய இந்த மாவோரி இன மக்களுக்கும் 1600 தொடக்க காலகட்டத்தில் இருந்தது. அதற்கு பிறகு வந்து இந்த வில்லியம் அப்படிங்கிற நபர் நேரடியாக அந்த மக்களுடைய மொழி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போனார். அந்த மொழி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மொழி. அந்த மொழியில் வந்து 8 கன்சோனன்ட் ப்ளஸ் வந்து 5 வோவல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மொழி. அது மட்டும் கிடையாது, 1867 தான் அவங்களுக்கு ஆங்கிலமே சொல்லித்தரப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அந்த வில்லியமுக்கு வந்து அந்த பழகின அடிப்படையில் அந்த வீட்டு பெண்கள் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. சமைச்சு கொடுக்கும்போது உருளைக்கிழங்கு சமைச்சு கொடுக்குறாங்க. அங்கே என்ன விளையுமோ அதை தானே சாப்பிட முடியும். அப்போ நம்ம இட்லி கொப்புற மாதிரி வந்து அது இருக்குது. அதை பார்த்த உடனே இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு அலுமினிய பாத்திரமாக இருக்குது, அது ஒரு மணி டைப்லையும் இருக்குது. உடனே அதை வந்து வாங்குறாரு, அந்த உருளைக்கிழங்கையும் சாப்பிட்றாரு. வாங்கினதுக்கு பிறகு அது ரொம்ப நல்ல பாத்திரமாக இருக்குது, இது எங்கே இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, உங்கள்கிட்ட இந்த மாதிரியான பாத்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கும், இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, அது ஒரு மரம் சாஞ்சு கிடந்தது, அந்த சாஞ்சு கிடந்த மரத்துக்கு அடியில் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவோரி இனப்பெண் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு இரும்பு பாத்திரம் ஒன்று கொடுத்துட்டு அவர் அதை வாங்கிக்கிறார். இப்படி தான் வில்லியம் 1600 தொடக்க காலகட்டத்தில் அந்த மக்கள்கிட்ட பேசினதாக எழுதி வச்சுருக்காங்க. அப்போது அந்த 1800 தொடக்க காலகட்டத்திலையும் இதே நிகழ்வு அரங்கேறியிருக்கு. அந்த அதை வாங்கின உடனே அவர் வந்து ஒரு டவுட் ஆகிறாரு, என்னது இது, இது இதில் வித்தியாசமான எழுத்துக்களாக இருக்குது, இது என்ன எழுத்துக்கள் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலாண்டுக்கு அதை அனுப்புகிறாரு. ஸோ ஐரோப்பா, இங்கிலாந்து இங்கெல்லாம் போகுது. அதற்கு பிறகு அது இந்திய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அதை. அதற்கு பிறகு அது இந்தியாவுக்கு அனுப்பப்படுது. இது என்ன லாங்குவேஜ்னு பார்த்து சொல்லுங்கள், ஏன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட மொழிகள் பேசியிருக்காங்க. அப்போ அது என்ன லாங்குவேஜ்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இந்தியன் கவர்மெண்ட்டு அது இருக்கக்கூடிய மொழிகளை வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போது அது தமிழ் மொழி அப்படிங்கிற அடையாளம் அதில் இருக்குது. அதில் அப்படி தமிழ் மொழி அப்படிங்கிறதுல அது என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முகையதீன் கப்பல் மணி அப்படின்னு அதில் எழுதியிருக்கு.
அப்போது 1400களுடைய தொடக்க காலகட்டத்தில் அந்த பாத்திரத்தினுடைய காலம் அப்படிங்கிறது கணிக்கிறாங்க. 1400லேயே, அதாவது 14வது நூற்றாண்டிலேயே கடல் வழி பயணம் செஞ்சு அந்த மாவோர் இன மக்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் இந்தியர்கள், தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ப்ரூஃப் வெளியாகுது. இதை பார்த்துட்டு உலக நாடுகளுக்கு ஆச்சரியம், எப்படா இவன் இங்கிருந்து கடல் வழியாக போய் அங்கே வணிகம் செஞ்சுருப்பான், அப்போது நியூசிலாந்தில் தமிழ் தடயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி அது ஆஸ்திரேலியாவினுடைய அந்த பாண்டு இருக்கக்கூடிய இடம், தீவு கூட்டங்களில் ஒரு பகுதி தான் நியூசிலாந்து. குமரா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இன்னமும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்குக்கெலாம் அந்த பேர் வந்து வச்சிருக்கதா சொல்லுவாங்க. குமரா அப்படின்னா வந்து நம்முடைய குமரன், அழகன், தமிழன் யார், முருகன், அவருடைய பேர். அப்போது தமிழ் எல்லா இடத்துலையும் போய் இருக்குது அப்படின்னா தமிழ் இங்கேருந்து அங்கே போயிருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம். ஆமைகளுடைய நீரோட்டத்தின் அடிப்படையில் கடல் வழி பயணத்தில் எளிமையாக கடலில் பயணம் செஞ்சு எந்தெந்த இடத்துலலாம் ஆமைகள் ஒதுங்குதோ அந்தந்த இடத்துலலாம் நீரோட்டத்தின் அடிப்படையிலேயே அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை எளிமையாக உருவாக்கி கொண்டவன் தான் தமிழன். அப்படி அவன் சென்ற ஆமைகள் ஒதுங்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஒரு இடத்துலேருந்து ஆமைகள் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய தாய் தேசத்துக்கு திரும்பி வந்து முட்டை போட்டுட்டு போகுமா, அப்படி முட்டை போட்டுட்டு மறுபடியும் அதனுடைய வெவ்வேறு இடங்களுக்கு அது பயணப்படக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே நீரோட்டத்தின் மூலியமாக எளிமையாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இந்த நீரோட்டத்தை கண்டுபிடிச்ச தமிழன் தான் அந்த இடத்த போய் அடைஞ்சான், ஆமைகள் ஒதுங்கிய இடங்கள் எல்லாமே தமிழனுடைய காலடித்தடங்கள் பதிந்திருக்கிறதுன்னு ஒரிசாபால் அவர்கள் கண்டுபிடித்து சொன்ன நிகழ்வுகளை இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் இங்கிருந்து தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட எல்லா நாடுகளுக்குமே, எல்லா கடல்வெளி பிரதேசங்களுக்குமே இந்தியாவிலிருந்து தமிழன் வந்து அப்போவே கப்பல் வச்சு வணிகம் செஞ்சுருக்கான். தமிழ் எழுத்துக்கள் அன்னைக்கு பொறிக்கப்பட்டிருக்கு. வணிகத்தில் சிறந்து விளங்கியவனாக தமிழன் இருந்திருக்கான். தமிழனுடைய கலாச்சாரம் உலகின் பல்வேறு இடங்களில் இருக்குது. இந்த மாவோர் இன மக்களுடைய எழுத்துக்கள்லையுமே தமிழ் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் இந்த கந்தையா பிள்ளை அப்படிங்கிற நபர். ஸோ இந்த முகையதீன் கப்பல் மணி அப்படிங்கிற வார்த்தை நாகை மாவட்டத்திலிருந்து அந்த கப்பல் வந்து பெறப்பட்டு போயிருக்கணும், அப்படிப்பட்டவங்க தான் அங்கே போய் அங்கே வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிற, ஏன்னா தமிழ் எழுத்துக்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் உலகின் பல இடங்கள்லையும் அரங்கேறி இருக்குது. அந்த மாவோரி குரூப்பில் இருந்து, இனத்தில் இருந்து, அந்த மொழி பேசக்கூடிய மக்கள்ல இருந்து ஒரு 21 வயசு பொம்பளை புள்ள நாடாளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு தாம் மொழியை இந்த இடத்துல வந்து பேசுகிறோம் அப்படின்னு, இங்கிலீஷ் பேசக்கூடிய இடம் அது, இங்கிலீஷ் மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க. 1800லேருந்து 2023 வரைக்கும் அங்கே இங்கிலீஷ் மட்டும்தான் அந்த நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கு. முதன்முறையாக ஒரு மாவோர் இனத்தைச் சேர்ந்த பெண் பதவியேற்கும் போது அவங்க ஆடி காட்டுறாங்க. அந்த ஆட்டம் எப்படிப்பட்ட ஆட்டமாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு போய் தமிழில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கேட்டு கேட்டு கெஞ்ச வேண்டியது இருக்குது. ஏன், உரிமைகள் இருக்கிற இடத்துல நம்ம உரிமை கேட்டு போராடக்கூடிய நிலைமை இன்னும் இருக்கு. இன்னமும் தமிழ் வழக்காடு மொழியாக கூட உயர்நீதிமன்றத்தில் வரல இல்லை. ஆனால் நமக்கான வாய்ப்பு கோயிலில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தான் கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு எவன் வீட்டு மொழியவோ வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சமஸ்கிருத மொழி சாமிக்கு புரியாத மொழியை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சாமிக்கு புரிய மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் அவனை பார்த்து பாடக்கூடிய வாய்ப்பு கூட நமக்கு கொடுக்கப்பட்டாலும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு சொன்னால் கூட சான்ஸ்கிரிட்டில் பண்ணாதான்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கும் உனக்கும் புரியாத மொழியில் பேசுகிறியடா முட்டா பயலை அப்படின்னு தமிழன் ஆகிய உன்னையும் என்னையும் பார்த்து நம்மளை நாமே திட்டிக்க வேண்டிய சூழலில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போது நம்முடைய மொழியினுடைய பெருமையை இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மாவோர் இன பெண் அந்த பொண்ணு பேசின மொழியில் கூட நம்முடைய தமிழ் அடங்கி கிடக்கு. ஆனால் ஒரு பழங்குடியின பெண் ஒரு நாடாளுமன்றத்தில் அவ்வளோ தூரம் கர்ஜிக்கிறதுக்கு அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த திமிர், அந்த தன்னுடைய மொழிங்கிற அந்த கெத்து இருக்குல்ல, அது ஏன் நம்மக்கிட்ட இல்லை? நான் தமிழில் பேசுகிறதையே அவமானமாக இன்றைக்கி நினைக்கிறோம்ல. நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறத பெரிய அளவில் பாராட்டுறதும் அதை பார்த்து பேசுகிறவங்கள வியந்து பார்க்கக்கூடிய நிகழ்வுகளும் இன்றைக்கி அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய மொழி இன்றைக்கி புறக்கணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கும்பிடக்கூடிய சாமிகிட்ட கூட நம்மளுடைய மொழி வந்து அந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. கருவறையில் இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட கூட
தமிழ் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போது வழக்காடு மொழியாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லையும் தமிழ் வழக்காடு மொழியாக இல்லை. ஒரு இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடு தமிழ்நாடு அப்படிங்கிறது அங்கே தமிழில் பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கேட்டு கெஞ்ச வேண்டியது இருக்குது. இப்படி தமிழன் தன்னுடைய சுயமரியாதையை தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத எத்தனை தடவை இவன் புத்திக்குள்ளே போட்டு புகுத்த வேண்டியது இருக்குது. ஒரு மாவோரியின பெண்ணு அவங்க பேச பழங்குடியின பெண்ணு அவங்க தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை அவங்க அந்த இடத்துல போய் நிலைநாட்டுறாங்கல்ல, தன்னுடைய இனத்துக்கான பெருமையை அடையாளத்தை அந்த இடத்துல போய் இப்போ சொல்றாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு பெரிய சல்யூட். நம்ம ஏன் அதை செய்ய முடியலை? நமக்கான கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நம்ம ஏன் பயன்படுத்த மாட்டோம்? தமிழை பார்த்து ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட, ஒரு பாப்பான் திட்டினா கூட அதை பார்த்துட்டு அவனையே வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு என் வீட்டு விசேஷத்தை நடத்தி கொடுறா அப்படின்னு சொல்கிறோம்ல. நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய பார்த்து கெட்ட வார்த்தையில் அவன் திட்டுறான்ல, ஓதுறான்ல, நெருப்பில் வந்து இவ கூட இருந்தா இவ அவ கூட இருந்தான்னு சொல்லிட்டு யாக வளர்த்துருக்கான்ல, அவங்கிட்ட போய் கல்யாணம் பண்ணி கொடுறான்னு கேட்குறோம்ல. எவன் என்ன தெரியாது, நம்ம சொந்தக்காரனெலாம் கூப்பிட மாட்டுறோம், ஆனால் ஒரு ஐயனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பாப்பானை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு யாக வளர்க்க வைக்கிறோம்ல. இப்போ எவ்வளோ கேவலமான புத்தி நமக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஏண்டா தமிழில் வந்து கல்யாணம் பண்ணுங்கள், தமிழில் திருமணம் பண்ணுங்கள், தமிழில் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கி பறந்துபட்டு கிடக்கு. அதையே நம்ம செய்ய மாட்டோம். நம்ம வீட்டு உறவினர்களையும் நம்ம வீட்டு நண்பர்களையும் கூப்பிட்டு ஒரு பெரியவங்க கையால் தாலி எடுத்து கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அரங்கேறதான செஞ்சது ஒரு காலகட்டத்தில். அதெல்லாம் மறந்துட்டோம்ல. நம்முடைய மொழி தெய்வீக மொழி அப்படிங்கிறத என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, நம்முடைய மொழிங்கிறது சாமிக்கு புரியக்கூடிய மொழின்னு எப்போ நம்ம அறிஞ்சுக்கிறோமோ, நம்முடைய மொழி தான் உலகின் மூத்த மொழி அப்படிங்கிறத என்றைக்கு நம்ம உணர்ந்து அதை பேச ஆரம்பிக்கிறதுல பெருமைப்படுறோமோ அன்னைக்கு தான் இந்த இனம் சாகாமல் வாழும். தமிழை வளர்க்குறேன் வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு சொன்னால் நம்ம தாங்க தமிழை வளர்க்குறதுக்கான தடையாகவே இருக்கிறோம். அதனால் உலகத்தின் பல்வேறு இடங்கள்லையும் பெருமைப்பட பேசப்படக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியை நம்முடைய கோயில்கள்லையும் நம்ம போய் பாடணும், ஓதணும், ஆடி பரவணும், அங்கே போய் நின்றுட்டு தேவாரமும் திருவாசகமும் முழங்கப்படணும், தமிழ் மந்திரங்கள் உச்சரிக்கப்படணுங்கிறது தான் தமிழனாகிய என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசை என்ன, முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.